வெல்கம் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காவை வந்து தோசைக்கல்லில் போட்டு தவா ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயில் நீள நீளமாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்ய வேண்டியதாங்க. மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. 1 டீஸ்பூன் வந்து பியூர் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் பிசைஞ்சிருவோம். லைட் லைட்டாக தரணும் போதும். வெள்ளை கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காவை வந்து நீள நீளமாக நல்லா வெட்டி இதில் மசாலா நல்லா பூசிட்டு மேரினேட் பண்ண வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல கேஸ்ட்ரால் தோசைக்கல் நான் வச்சுருக்கேன். அந்த கேஸ்ட்ரால் தோசைக்கல் வந்து லைட்டாக ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக நான் நல்லா வந்து சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சு இந்தமாதிரி போட்டுக்கிட்டேங்க. இதில் இப்படி போடக்குள்ள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நார்மலாக மீன் எப்படி வறுத்தீங்க அந்தமாரி எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுக்க வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், இந்த தவாவில் தான் கேஸ்ட்ரால் ஆயிலில் தான் செஞ்சது, ரொம்ப மீன் மாதிரியே இருக்குது. கத்திரிக்காய் தவா ஃபே ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோடு என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேங்க. பாய்.